ओम श्रीकांदद्रुहिणोपमन्युतपनस्कंधेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालंकृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नम पृथिव्ये नमः। शंकरा तोलेकाच्चि नेरलुक्कु नमस्कारं। ललिता सहस्रनाम सिंधित्तु कोंडिरुक्कोम। 523वदु नामावली षडानना आज्ञा चक्राब्ज निलया शुक्लवर्णा षडानना। आननम्ना मुगत्तुक्कु पेरु, ஷட்டுன்னா ஆறுக்கு பேர். ஆறு முகத்தை உடையவளாய் நம்ம ஆறுமுகம் சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது, முருகப்பெருமான தான் ஞாபகம் வரும். இப்போது சிற்பசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அறிவு அப்படின்னு சொல்கிறான். அதுவும் சாஸ்திரத்திலே வடிக்கப்படுகிற சிற்பம். இப்போ சைவத்துலேயும் சிற்பங்கள்லாம் சொல்லியிருக்கு, வைணவத்துலேயும் சிற்பங்கள்லாம் சொல்லியிருக்கு. எல்லா சுவாமிக்கும் கோயில் கட்டியிருக்கோம், எல்லா சுவாமிக்குமே செலவடிக்கிறோம். அதில் சாக்த சித்தாந்தத்தின்படி ஒரு சிலை வடித்தால் அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு முகமும் ஒரு அறிவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, இப்போ ஓர் அறிவுடையது மரம், ரெண்டு அறிவுடையது நத்தை, மூணு அறிவுடையது பாம்பு, அந்த மாதிரி நாலு அறிவுடையது புல், ஐந்து அறிவுடையது விலங்கு, ஆறு அறிவுடையது மனிதன். இந்த ஒவ்வொரு அறிவாக ஆன்மாவுக்கு ஏறிண்டே வரும், ஒவ்வொரு பிறவியாக நாம் பிறந்துட்டே வருவோம். அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மரம் அந்த மாதிரி பிறப்போம், அதுக்கப்புறம் நத்தையாக பிறப்போம், அதுக்கப்புறம் ஊர்வன அந்த மாதிரி பிறந்து, அப்புறம் பறவையாக இருந்து, அப்புறம் விலங்காக இருந்து, அதுக்கப்புறம் தான் மனித பிறவியை நாம் அடைகிறோம். அப்படி அடைகிறதுனால என்ன விசேஷம், ஒவ்வொரு பிறவியும் பிறந்து இறந்து வர்றதுனால ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கிறதுனா, ஒவ்வொரு அறிவாக சேர்ந்துட்டு வருது. மரமாக பிறந்துட்டோன்னா அதுலேருந்து உச்சரிவை வரக்கூடிய பண்பு, அதுக்கப்புறம் அடுத்த பிறகு நத்தையாக வந்தால் அதுக்கு அதோடு சேர்த்து அந்த அறிவு சேர்ந்துடும், சேர்ந்துட்டே வந்துடும். அப்படி சேர்ந்துட்டே வரும்போது ஆறு அறிவுடைய பண்புடையவனாக நாம் இப்போ நவராத்திரி வரப்போகிறது. அதில் இந்த படி வைக்கும்போது ஏழு படி, இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏழு படி வைக்க சொல்கிறான். ஏன் அந்த ஏழு படின்னு சொன்னால், அதில் முதல்ல பார்க்கெல்லாம் கட்டிடுவான், சின்னது தரையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இரண்டாவது நிலையில் உள்ளது அந்த மிருகங்கள் அதெல்லாம் வைப்பா. அதுக்கு அடுத்தது பறவைகள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை வளர்த்து தேவ பிறவி, ஏழாம் அறிவு. ஏழு அறிவு இருந்தால் தேவ பிறவி கூடுதலாக, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தேவர்களுக்கு தெரியுமா. இப்போ நமக்கெல்லாம் என்னென்ன அறிவு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதோடு சேர்த்து மனம் ஆறாவது. இதையும் தாண்டி அறிந்தால் அதுதான் தேவ அறிவு, ஏழாம் அறிவுன்னு சொல்கிறது. அப்போது இந்த ஷடானனா அப்படிங்கிறது முழுக்க எதை குறிக்கிறதுனா, மனதை பற்றியதை குறிப்பிடுகிறது. இது வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஞானஸ்வரூபமான நாமாவளி. அம்பாளை ஆறுமுகமாக தியானம் பண்ணினால் நமக்கு மனம் தொடர்பான செம்மை பெறுவோம். மனதுக்குள்ளே அப்படி என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, மனம் இல்லாத எந்த புலனும் இயங்காது, எல்லா புலனோடும் மனதோடு தொடர்புடையது. இப்போ ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டே போகிறோன்னு வச்சுங்க, 100 பேர் போகிறா, யாரையும் ஞாபகம் வராது, திடீர்னு நம்ம ஊர்காரர் ஒருத்தர் இருக்க வர்றார், ஆஹா அப்படிமோ, அது மனசில் பதியும். அப்போ என்ன அர்த்தம்னா, கண் வந்து வெளியில் போய் புலன்களை பற்றி வெளியில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை திருப்பி உள்ளுக்கு உள்ள பதிச்சு மனதுக்குள்ளே செதிக்குது. அந்த மனதில் பதியலைன்னா அந்த நினைவே வராது. அப்போ மனம் இல்லைன்னா நம்மளால் 5 புலன்களையும் இணைக்க முடியாது. மனம் என்பது 5 புலன்களையும் இணைக்கும் ஒரு கருவி.
ஐந்து புலன்களையும் இணைச்சாதான் நம்மளால் பதிவு பண்ணி வச்சுக்க முடியும். நினைவலைவுகளாக மாற்றுகிற ஒரு பகுதி, மனம் வந்து எதையுமே நினைவாக மாற்றிடும், அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கும் எல்லா சம்பவங்களையும். அப்படி அந்த மனதிலே உமையம்மை எழுந்தருளி இருக்கிறாள், மனமாகவே இருக்கிறாள். அதனால தான் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிற்பசாஸ்திரம் மனோன்மணின்னு ஒரு பேர் சொல்லும். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும் எல்லா கோயிலையும். ஆனால் அமிர்தகடேஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், வால்மீகிநாதன், நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்க, ஆனால் உள்ள இருக்க சிவலிங்கம் தானே இருக்கும். அப்போ சிற்பசாஸ்திரம் அதை லிங்கம்னு சொல்லுவோம் அந்த வடிவத்தை. அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா அம்பாளும் நீலாயதாட்சி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அப்படின்னு பல பேருடையவளாக இருப்பாள். கருந்தடங்கண்ணி, வால் நெடுங்கண்ணி, அது மாதிரிலாம் அம்பாளுக்கு பல பேர் இருக்குது. இருந்தாலும் சிற்பத்தில் சொல்லியிருக்கிற பேர் என்னென்னா மனோன்மணி தான். அப்போ இந்த மனோன்மணிங்கிறது என்ன அப்படின்னா, மனதின் வடிவாக இருந்து ஆன்மாக்களுக்கு நன்மையை செய்பவள். இப்போ இந்த மனதுங்கிறது என்ன அப்படின்னா, மனம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்கோ, நம்மளால் இச்சை நினைவுன்னே ஒன்று இருக்காது. இச்சாசக்தி, மனம்தான் விருப்பத்தை தோற்றுவிப்பது. மனம்ங்கிற கருவி இல்லைன்னா நம்மளாம் வாழவே முடியாது. அதுமாதிரி உடல்ங்கிற கருவி என்னென்னா செயல்படுகிற சக்தி, கிரியாசக்தி. அப்போ மனம் அப்படிங்கிறது இச்சாசக்தி, உடல்ங்கிறது கிரியாசக்தி. அப்போ மனம் கட்டளை போடும், இந்த உடல் அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கும், கிரியாசக்தி செயல்படும். இது கட்டளை போட்டு செயல்படுத்தினால் என்ன வரும்னா, நமக்குள்ளே உருவாகிறது ஒரு உணர்வு உருவாகும். அப்படி தானே ஒவ்வொரு உணர்வும், அந்த உணர்வு அறிவுணர்வாக இருக்கலாம், இல்லை மனம் சார்ந்த உணர்வாக இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த ஆறுமுக அம்பாள். இந்த ஆறுமுகங்கிறது மனதை தான் சொல்கிறார், மனோன்மணின்னு பேர் சொல்கிறார். ஆனால் நம்ம ஆலயங்களில் பார்க்கும்போது ஒரு முகத்தோடு தான் இருக்குது. ஆலயங்களில் பெரும்பாலும் ஆறு முகத்தை இருக்கிற மாதிரி, சுவாமி இருக்கிற மாதிரி நம்ம பெரும்பாலும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் தியானம், சில்பரத்னாவளி, அதிலெல்லாம் ஆறு முகத்தோடு அம்பாள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதில் இப்போ சடானனான்னு எதை சொல்கிறான்னா, நம்ம உடம்பில் ஆறு ஆதாரங்கள்லையும் ஆறு முகம் இருக்கிறதா தியானம் பண்ணி எல்லாவற்றையும் இணைத்து நம்ம தியானம் பண்ணினோம்னா மனம் நம் வசப்படும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் உறுதியாயிடுதுன்னா அது மூலமா எல்லாவற்றையும் நாம் செய்யலாம். மனதை உடையவன் மனிதன், அந்த மனதோட அடையாளம் தான் இது. அந்த மனோபலத்தை நமக்கு தரும். பல நேரங்கள்லாம் நம்மளாம் சோர்ந்து போயிடுறோம். அபிராயப்பட்டு இதெல்லாம் அனுபவிச்சிருக்கார். தளர்வு அறியா மனம் தரும். வாழ்க்கை என்னதான் என்னதான் நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. அப்படி குழம்பி போயிருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு தெளிவை தரும், மன புத்துணர்வை தரும், மன அமைதியை தரும், மன மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஓம் சடாரணாயின் மகா, ஓம் சடாரணாயின் மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, பல லட்சம் தடவை சொல்கிறதுனால அந்த அனுபவம் வரும். சாதாரண ஒரே நிமிஷத்தில் வராது. லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பெரிய அனுபவம். ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் எப்படி பெறுவதற்கான ஒரு சாவி இந்த நாமாவளி. இந்த சாவியை போட்டு திறந்தால் ஒரு வீட்டோட அனைத்தும் ஒரு சாவியில் இருக்குது. ஒரு வீட்டில் பெரிய சொத்து இருக்கலாம், பெரிய விஷயங்கள், வாழ்வதற்குண்டான அனைத்து நலன்களும் இருக்கலாம். அது எப்படி ஒரு சாவியை வச்சு நம்ம சுருக்கமாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஷடானனாங்கிற நாமாவளியை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் மனோதிடம் பெறுவோம். அதுதான் இந்த நாமாவளியினுடைய சிறப்பு. இந்த மனோதிடம் வந்தால் எல்லா தேவதையும் நமக்கு வசப்படும். ஆனால் மனோதிடம் நமக்கு வரல. ஒரு அஞ்சு நிமிஷத்து மேலே ஒரு மனம் ஒன்றிலே ஒன்றி இருக்காது, உடனே மாறிடும். அது மாறி 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 அந்த மனம் என்ன ஆகும்னா தன்னுடைய ஆற்றலை இழந்துவிடும். ஆனால் மன ஆற்றலை குவித்தால் அதுவே ஆற்றலாக மாறி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு பண்புடையதாக மாறும். அந்த பேராற்றல் உடைய மனதை தான் ஷடானனா என்று சொல்கிறார். அதை சொல்லி அந்த மனதை நம் வயப்படுத்த முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.